ஹா யூஸ் இது உங்க மாத்தியோசி மாத்தியோசி பூ மாற்றங்களை வசமாக்குவோம் நான் உங்க வித்யாலக்ஷ்மி இன்னைக்கு கதக்கேளை கதைக்கேளை செக்மெண்ட்ல ரெக் ஆஃப் த டைட்டன் மார்கன் ராபர்ட்ஸன் எழுதின இந்த புக் இந்த புக் பேர்ல பார்க்கும்போது போது ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கலாம் ஆனா இந்த புக்குக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேம் கிடைச்சது எதுனால அப்படின்னா பதினாலு வருடத்திற்கு முன்பு அதாவது டைட்டானிக் மூழ்கிய பதினாலு வருடத்திற்கு முன்பே எழுதப்பட்ட புத்தகம் இந்த த ரெக் ஆஃப் த டைட்டன் அப்படிங்கிற புத்தகம் அதுக்கும் இதுக்கும் என்னப்பா சம்பந்தம் டைட்டானிக் மூழ்கினா என்ன பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி புக் எழுதுனா என்ன இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா இப்ப நான் சொல்ல போறதை கேட்டா நீங்க ரெண்டு புருவத்தையும் தூக்கி அப்படியா அப்படின்னு கேட்பீங்க எஸ் அந்த புக் அவர் எழுதின விஷயங்கள் இருக்கு இல்லையா அது ஒரு மிகப்பெரிய கப்பலை பத்தி அந்த கப்பல் பேரு டைட்டன் கிட்டத்தட்ட டைட்டானிக் எப்படி மூழ்கியதோ அதே மாதிரி பல சிமிலாரிட்டிஸ் அந்த புத்தகத்தில் உள்ள கதைக்கும் டைட்டானிக்குக்கும் இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விளம்பரமாக பேசப்பட்டது அதாவது ஒரு கான்ஸ்பிரசி தியரி கூட சொல்லப்பட்டது இது எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு பவர் இருந்ததோ ஆத்தருக்கு அதை ப்ரெடிக்ட் பண்ணி தான் அவர் எழுதினாரா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்போடு பேசப்பட்ட புக்கு தான் இந்த த ரெக் ஆஃப் த டைட்டன் ஸோ இதனுடைய கதாநாயகன் யார் அப்படின்னா ஜான் ஜான் ஒரு எக்ஸ் நேவி ஆஃபீஸர் பட் அதுக்கப்புறம் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சான் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக பெரிய கப்பல் ஒன்று கட்டப்பட்டது அந்த கப்பலினுடைய பேர் தான் டைட்டன் அந்த மிக பெரிய கப்பல்ல ஒரு பணியாளராக இந்த ஜான் சேர்றான் இந்த டைட்டன் அப்படிங்கிற கப்பல் நார்த் அட்லாண்டிக்கில் ஒரு பனிப்பாறையில் மூழ்கி உள்ள போயிடுது அதுல இந்த ஜான் எப்படி எப்படி தப்பிச்சான் தப்பிச்சு ஒரு மிகப்பெரிய நிலைமைக்கு வந்தான் அப்படிங்கிற தான் ஆத்தர் இந்த புக்ல சொல்லிருக்காரு ஆனா இதெல்லாம் நமக்கு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா கிளைமேக்ஸ் அதெல்லாம் ஓகே பட் தஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா டைட்டானிக் கப்பலுக்கும் இந்த டைட்டன் இந்த புக்கில் எழுதின டைட்டனுக்கும் அவ்வளவு சிமிலாரிட்டிஸ் இருக்குங்க நம்மளே ஆச்சரியப்பட்டு போவோம் இப்படிலாம் கூட நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு பிரமிக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கு இதுல ஆத்தர் எழுதிருந்தது பாத்தீங்கன்னா இந்த கப்பலினுடைய பெயரே டைட்டன் அதே மாதிரி நம்ம அந்த மூழ்கின கப்பலினுடைய பெயர் பாத்தீங்கன்னா டைட்டானிக் அண்ட் இந்த கப்பல் பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல பிரம்மாண்டமாக மூழ்காத வகையில கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த கதையில சொல்லிருக்கு அதே மாதிரிதான் இந்த டைட்டானிக் பில் பண்ணப்பவும் இது கடல்ல மூழ்காது ரொம்ப ஒரு மிகப்பெரிய பெரிய பிரம்மாண்டமான கப்பல் அப்படிங்கறத சொன்னாங்க அதே மாதிரி அந்த கதையில வரக்கூடிய டைட்டன் அப்படிங்கிற கப்பலினுடைய நீளம் பாத்தீங்கன்னா எண்ணூறு அடி அதே மாதிரி இப்போ நெஜர் டைட்டனை எடுத்துட்டீங்கன்னா எண்ணூறு அப்படிங்கிற அந்த ஆவரேஜ் தான் ரெண்டு நீளமுமே ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்தது இதை விட இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா அந்த கப்பல் நார்த் அட்லாண்டிக்ல ஏப்ரல் மாதம் அந்த பனிப்பாறையில மோதியதுன்னு கதையில ஆத்தர் எழுதியிருக்காரு மார்கெட் எழுதியிருக்காரு அதே மாதிரி டைட்டானிக் கப்பலும் ஏப்ரல் பதினாலாம் தேதி தான் பனிப்பாறையில மோதியது அதாவது எந்த வேகத்துல வந்து மோதியதோ டுவெண்டி டூ நாட்டிக்கல் ஸ்பீடுன்னு சொல்றாங்க அந்த டுவெண்ட்டி டூ நாட்டிக்கல் ஸ்பீடு தான் இந்த டைட்டானிக் மோதியது அதே மாதிரி கதையில வரணும் பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ நாட்டிக்கல் தான் ஸோ எவ்வளவு அதே மாதிரி சைடில் தான் மோதி இருக்குது அந்த பனிப்பாறையில்ங்கிற கதையில் இருக்காங்க அதே மாதிரி டைட்டானிக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சைடில் தான் மோதிருக்கு இருக்குது எவ்வளவு ஒரு ஒற்றுமை பார்த்தீங்களா அந்த நாட்டிக்கல் ஸ்பீடும் மாறலை அந்த மோதின இடமும் மாறலை மாதமும் மாறலை இது எல்லாமே படிக்கிறவங்கலேருந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அச்சத்தை கொடு ஒருவேளை ஆத்தர் இதை தடுத்திருக்கலாமோ இந்த விஷயத்த சொல்லிருக்கலாமோ, அவருக்கு ப்ரெடிக்ஷன் பவர் இருந்தா ஏன் அது அவரு அப்படி ஆக்சிடென்ட் ஆக விட்டாரு அப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் மார்கன் ராபர்ட்ஸன் மேல சுமத்தப்பட்டது அப்போ அதுக்கெல்லாம் அவர் சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னா என்னுடைய அப்பா ஒரு கப்பல் கற்ற நிறுவனத்துல அந்த கப்பலை பற்றிய நுணுக்கங்களை நான் அவரை கேட்டுதான் எழுதினேன் அதே மாதிரி நார்த் அட்லாண்டிக்ல பனிப்பாறைகள் அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் அதிக அளவு இருக்கும் அதை பத்தின ஒரு ஆராய்ச்சி செஞ்சு அதுல நிறைய படிச்சு சேகரிச்சு தான் நான் இந்த கதையை எழுதினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மொத்தம் ப்ரெடிக்ஷன் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நார்த் அட்லான்டிக்ல ஏப்ரல் மாதம் பனிப்பாறைகள் அதிக அளவு இருக்கும் அப்படிங்கிறது ஆராய்ச்சி மூலமாக சொல்லப்பட்ட ஒரு உண்மை ஒரு வச்சுதான் ஆத்தர் எழுதியிருந்தாரு சோ அதனால எனக்கும் இதுக்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இல்லை அதே மாதிரி டைட்டன் அப்படிங்கறதும் பாத்தீங்கன்னா பிளானட் சாட்டன்ல இருக்கக்கூடிய நிலவினுடைய பெயர் தான் அதாவது மிக நீளமான அந்த நிலவினுடைய பெயர் தான் டைட்டன் அதனால தான் நான் இதை வச்சேன் அப்படிங்கிற காரணத்தையும் சொல்லியிருக்காரு இந்த குருவி உட்கார பணம்பழம் விழுந்த கதை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது இந்த ரெக் ஆஃப் த டைட்டன் அப்படிங்கிற புத்தகத்துக்கு ரொம்ப நூறு சதவீதம் அச்சசலாகவே பொருந்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த புத்தகத்துல கூறப்பட்டிருக்கிற அத்தனை விஷயங்களும் அதே மாதிரி எடுத்தார் போல் நடந்த மாதிரி இருந்ததுதான் இந்த டைட்டானிக் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா டைட்டானிக் அப்படிங்கிற கப்பல் இன்னும் மூழ்கவே இல்லப்பா அது சும்மா இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்காக அவங்க பண்ணது தான் அப்படிலாம் ஒண்ணுமே அதுல மூழ்கினது வேற கப்பல் சும்மா இவங்க உடான் சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற தரப்பினரும் இன்னும் இருக்காங்க எது எப்படியோ த ரெக் ஆஃப் த டைட்டன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சலசலப்பை எல்லார் மத்தியிலையும் கிரியேட் பண்ண ஒரு புத்தகம் இன்னும் தாமரிக்காம அந்த புத்தகத்தை நீங்க போய் படிங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஆத்தர் அதுல சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் அண்ட் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் பாசிட்டிவான ஒரு நோட்டோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் கொரோனா எப்படி வேணாலும் போகட்டும் நம்ம நல்லா இருக்கும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையோடு அதே சமயம் ப்ரிகாஷனோடையும் நடந்துக்கோங்க ஆல் இஸ் வெல் தேங்க்யூ